9:30 ஆயிருச்சு, மார்க்கெட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும், பார்க்குறக்கு இந்த மாதிரி சிக்னல் மாதிரி இருக்கும். இப்போ பை கால் வரையில் க்ரீன் கலராக இருக்கும், அதே செல் கால் ஆரம்பிக்குதுன்னா உடனே ரெட் கலராக கேண்டிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் பாருங்கள், அங்கே ரெட் கலர் ஸ்டார்ட் ஆகிருக்கா, இங்கே தான் வந்து செல் கால் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆன அந்த செல் கால், அதாவது இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி இந்த செல் கால் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே பாசிட்டிவாக நல்லா டார்கெட் அச்சீவ் பண்ணபடி மார்க்கெட் கீழே இறங்கி க்ளோசிங்கும் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து அப்படியே இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டவுன் சைடில் தான் ஓப்பன் ஆனதுலேருந்தே இறங்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கால்ஸை சிக்னல் மாதிரி கொடுத்துரும். அது ஒவ்வொரு தடவை அந்த பிரேக் அவுட் நடக்கையில் தான் நமக்கு அந்த சிக்னல் வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக் அவுட் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10:00 ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரேக் அவுட் ஆச்சு, பை கால் வருது, க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடக்கையில் இந்த கேண்டில் ஸ்டிக்கை தான் இந்த சார்ட் வந்து அனலைஸ் பண்ணும். இந்த வீடியோ பார்க்குறீங்களே, இதே மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், அதுவே இந்த கேண்டில் ஸ்டிக்கோட மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். ஒன்ஸ் எங்களோட ஸ்ட்ராட்டஜி படி இந்த கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்படியே லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்பவே நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு கால்ஸாக பார்க்குறக்கு இந்த மாதிரி சிக்னலாக கொடுத்துரும். இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், லைக் என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப்லாஸ்ன்னு கிடச்சிரும், எங்கே என்ட்ரி எடுத்து டார்கெட் வச்சுக்கலான்னு. இந்த என்ட்ரிஸ் வச்சு மேனுவலாக ட்ரேட் பண்ணலாம். அப்புறம் ஆட்டோ ட்ரேடிங், உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டை இந்த சார்ட்டோட லிங்க் பண்ணி ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி நம்ம ஒரு மண்டே மார்க்கெட் பார்க்குறோம், 11th மார்க்கெட் தான். கரெக்டாக 10:00 முன்னாடி இந்த பை கால் வந்துச்சு, அந்த க்ரீன் கலர் கேண்டில் தெரியுதா, அங்கே தான் பை கால் ஸ்டார்ட் ஆகுது. அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்கா, அதுதான் என்ட்ரி லைன். மேலே டார்கெட் லைன் இருக்குது, கீழே ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது. ஸோ 51.863 வந்தது 9.93, கிட்டத்தட்ட 130 பாயிண்ட் இருக்க இந்த ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதான் பார்க்க போகிறோம். கால் கிடச்சி 30 மினிட்ஸ் கழிச்சு 10:30 AM ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது. அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஆஃப் வாலட்டைலில் செகண்ட் டார்கெட்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு கிடைச்ச கால் பார்த்திங்கன்னா நிறையா வாலட்டைலாக இருந்துச்சு, ஈவன் கீழே போயிட்டு தான் ரெக்கவரி கொடுக்கல தான் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. ஸோ ஒரு ஆப்ஷன் சார்ட் ஷோ பண்ணுறோம், நிறைய பேர் ஆப்ஷன் ட்ரேடர் இருக்கீங்க. பேங்க் நிஃப்டி 52,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ 172 கிடைச்ச இந்த கால் பார்த்திங்கன்னா நமக்கு 270 வரைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் அச்சீவ் பண்ணப்போ ஒரு 50 பாயிண்ட் மொமெண்டம், 220 வந்துச்சு. பட் செகண்ட் டார்கெட்டுக்கு நமக்கு 100 பாயிண்ட் மேலே மொமெண்டம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட்லேயும் பார்த்துக்கலாம், அதுலேயும் சிக்னல் வரும், அந்த சிக்னல் வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி வரும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.